ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வீடியோ எடிட்டிங் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ நம்ம கேன்மாஸ்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். கேன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருப்பாங்க, இந்த ப்ளஸ் ஐக்கான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறேன். இப்போ நான் வந்து டெமோ காட்டுறதுக்காக வேண்டிய ஒரு வீடியோ நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவுடைய லென்த்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க 1:32 இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் வந்து காப்பி எடுத்துக்கிறேன், டூப்ளிகேட் எடுத்துகிட்டேன். இப்போ இந்த வீடியோவோட லென்த்து பார்த்திங்கன்னா 3:05 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணும்பொழுது, உதாரணத்திற்கு இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டு போய்க்கிறேன், ஒரு டெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லி இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நான் ஃபாண்ட் கூட நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ ஒயிட் கலர் ஃபாண்ட் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த லேயரை வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு வைக்கணும். சப்ஸ்கிரைபுன்றத வீடியோ நம்ம எவ்வளோ லென்த்தாக இருக்குதோ, 1 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் சரி, 1 மணி நேரம், 2 மணி நேரம், எவ்வளோ லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வைக்கணும்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த லேயரை வந்து நம்ம இழுத்து விடுவோம். இந்த மாதிரி இழுத்து விட்டு அந்த வீடியோ லென்த்து வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு செஞ்சிட்ருப்பாங்க. இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து லென்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது பாருங்கள், 2 விரலால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் இன் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த மாதிரி சுருக்கிக்கலாம். நீங்கள் லேயரை வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் 2 விரலால் வச்சு இந்த மாதிரி சுருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பெருசாக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுலாம். இருங்க, இந்த வீடியோ வந்து 3:05 இருக்கு இல்லைங்களா, அந்த 5 செகண்ட் அந்த ஃபுல் வீடியோலையும் நம்ம இந்த சப்ஸ்கிரைப்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வேறு நம்ம ஏதோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ மறுபடியும் இன்னொரு சப்ஸ்கிரைப் டெக்ஸ்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லேயரை நான் வந்து டச் பண்ணிட்டேன். சைடில் 3 டாட் இருக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடில் அந்த 3 டாட்டை நான் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்த உடனே பாருங்கள், இப்போ நம்ம டூப்ளிகேட் எடுத்துட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட்டு வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சிம்பிளாக வந்து நம்ம இந்த எடிட்டிங் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் ரொம்ப நேரம் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் இழுக்கிறதால வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வீடியோவை சுருக்கி விட்டு நீங்கள் அந்த லேயரை இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப சீக்கிரமாக வந்து வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.